குரு கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். யோக ஆஞ்சநேய சக்தி பீடம் ஜோதிட சிம்மம் அனுமன் உபாசகர் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா இன்றைய ராசி பலன்களை வழங்குவார். வணக்கம் சுவாமிஜி. ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகுணோ முனி மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குருவரம்பராம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருப்யோ நமக. விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 6/8/2024 திதியை திதி இரவு 8:05 வரை பின்னர் திருதியை மக நட்சத்திரம் மாலை 6:42 வரை பின்னர் பூரம். இன்று முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் மாலை 3:00 முதல் 4:30 வரை. யம கண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. வார சூளை வடக்கு பரிகாரம் பால். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:00 வரை, பகல் 12:00 முதல் 1:00 வரை, மாலை 4:30 முதல் 6:00 வரை. இன்றைய கிரக நிலை: ரிஷபத்தில் செவ்வாய் குரு, கடகத்தில் சூரியன் புதன் வக்ரம், சிம்மத்தில் சந்திரன் சுக்ரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி வக்ரம், மீனத்தில் ராகு. சுவாமிஜி, பொதுவாக கிராமங்களில் இருக்க வீட்டில் விஷ ஜந்துக்கள் வந்து போச்சுன்னா அது தோஷமா? அவங்க ஏதாவது பரிகாரம் பண்ணணுமா அதுக்கு? பொதுவாக அந்த காலத்தில் வீடுகளில் வாழும் பாம்பு அப்படின்னே உண்டு. ஒரு 20 வருஷம் 30 வருஷமாக இருக்கும் வீட்டுக்குள்ளே, ஆனால் யாரையும் கடிக்காது, தொல்லை பண்ணாது. கிராமங்களில் பாம்புகள் வீடுகளில் வந்து போகிறது சகஜமான விஷயந்தான். அதேமாரி தென்னை மரங்கள்லாம் இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தேள் வந்து நிறைய பார்க்கலாம். அதனால் விஷ ஜந்துக்கள் இருக்குன்றதுனால வீட்டுக்குள்ளே அதுக்கான பரிகாரம் நம்ம தேட வேண்டிய அவசியம் இல்லை. கிராமங்களில் நிறைய மரம் செடி கொடிகள் இருக்கும்போது பாம்பும் சில விஷ ஜந்துக்களும் வரும். இதுக்காக தனி பரிகாரம் வேண்டாம். ஆனால் சாதாரணமாக இந்த பாம்பு உள்ளே வராமல் இருக்க இந்த மரளி மட்டை அப்படின்னு ஒன்று சொல்லுவாள், அந்த மாதிரி செடிகளை வந்து வைக்கிற வழக்கம் உண்டு. மரளி மட்டை என்னவா அந்த மாதிரி செடிகள், அது நெளிஞ்சு நெளிஞ்சு நீட்டாக வரும், அடர்ந்த பச்சையாக இருக்கும், அதெல்லாம் பாம்பு வீட்டுக்குள்ளே வராதுன்னுவா. பொதுவாக கருடக்கிழங்கு கட்டுற வழக்கம் உண்டு. ஆகாச கருடக்கிழங்கு தலைவாசலில் கட்டுவாள். இது சில நேரங்களில் இப்போ பார்த்திங்கன்னா பாம்பு கடிச்சதுன்னா இந்த ஆகாச கருடக்கிழங்கை பசும்பாலில் வேக வச்சு வஸ்திரகாயம் பண்ணி வச்சுருப்பாள், அதை உள்ளு கொடுக்குற வழக்கம் உண்டு. அதனால் ஆகாச கருடக்கிழங்கு கட்டலாம். அந்த மரளை மட்டை மாதிரி சில மூடையை சுற்றி வைக்கலாம் அதுக்கான இடம் இருந்தால். ஆனால் விஷஜத்துக்கள் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த பாம்புகள் நல்ல பாம்புகள் நம்ம கெடுதல் பண்ணுறதில்லன்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா விவசாயிகளின் நண்பன்னு கூட ஒரு பேர் உண்டு. பாம்புக்கு விவசாயிகளின் நண்பன்னு கூட பேர் உண்டு. பொதுவாக பாம்புகள் வந்து யாரையும் தீண்டுறதில்லை. இதை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் பின்னால் பார்க்கலாம். இப்போ நம்ம ராசி யோக ராசின்ற நிகழ்ச்சிக்கு போகலாம். ராசிக்கான பலன்களையும் பார்க்கலாம். துலா ராசி அன்பர்களே, தீவிர முயற்சியுடன் நீங்கள் செய்யும் செயல்கள் தளராத தன்மையை கொண்டு உங்களுக்கு வளராத வற்றாத செல்வத்தை தரும். பொருள் வரவு தாமதமாக இருந்தாலும் குறைவேதும் இராது, பயப்பட வேண்டாம். செலவுகளை குறைத்து சிக்கனத்தை அதிகரிக்க வேண்டிய தினம் இன்று. உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வந்தாலும் உற்சாகத்துடன் நீங்கள் செயல்பட்டாலும் பாராட்டை பெற சற்று நிதானிக்க வேண்டி வரலாம். சொந்த தொழில் செய்வோருக்கு லாபம் கணிசமாக இருக்கும். ஸ்பெகுலேஷன் ஓரளவு ஆதாயம் தரும். குடும்பம் சிறப்பாக நடந்தாலும் சிறு சிறு சலசலப்புகளை தவிர்க்க முடியாது. பொதுவாக கனவுகள் நல்ல முறையில் இருக்கும். அது நனவாகக்கூடிய காலம் கனிந்து வருகிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, விரும்பி முயற்சி செய்து வெற்றியை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்.
வெளியூரிலிருந்து வரும் செய்தி ஒரு பிரயாணத்தை உண்டு செய்யும். சிலருக்கு வீடு வாங்கும் யோகம் உண்டு. சேமிப்பில் பணம் சேர்ந்திடும். நண்பர் நல்ல நேரத்தில் தேடி வந்து உதவுவர். உத்தியோகஸ்தர்கள் உயரதிகாரிகள் கொடுத்த பணியை சிறப்பாக செய்து பாராட்டை பெறுவர். சிலருக்கு சிறப்பு சலுகை கிடைக்கக்கூடும். வருமானம் பெருகிடும். வாடிக்கையாளர்களின் வருகையால் சொந்த தொழில் செய்வோர் மகிழ்ச்சி அடைவர். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரும் செய்தி உண்டு. மங்கள நிகழ்ச்சிக்கு அடியெடுத்து வைப்பீர். இதுவரை குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் வாய்ப்பு உண்டு. திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு தடை விலகி திருமணம் நிச்சயமாகும். பங்கு சந்தை தொழில் பரபரப்பாக இருக்கும். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி நல்ல முறையில் வெற்றி பெறும். தனுராசி அன்பர்களே, உங்கள் செயல்கள் பலவற்றில் இருக்கும் சிறு சிறு தடைகளை தாண்டி வெற்றி பெறுவீர். கைகளில் பணம் சரளமாக நடமாடும். விரும்பும் பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீர். சிலர் புதிய வீடு கட்ட திட்டமிடுவீர். முக்கியமான நபர் ஒருவரின் அறிமுகம் கிடைக்கும். உத்தியோகத்தில் மகிழ்ச்சி பொங்கும். உயர்ந்த பதவி சிலருக்கு தேடி வரக்கூடும். இதுவரை உத்தியோகம் செய்தவர்கள் சிலர் சொந்த தொழில் செய்து மகிழ்ச்சி அடைவீர்கள். கூட்டு முயற்சியால் லாபம் பெற சிலருக்கு வாய்ப்பு உண்டு. ஸ்பெகுலேஷன் லாபம் தரும். குடும்பம் சீராக நடைபெற்று வரும். பெண்களுக்கு நல்ல வரன் அமையக்கூடும். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் பழைய பாக்கிய வசூலிக்க வாய்ப்பு உண்டு. மகர ராசி அன்பர்களே, முயற்சி செய்யும் செயல்களில் முன்னேற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். விரும்பும் தொகை வீடு வந்து சேரும். வீண் தடைகள் விலகும். நண்பர்கள் நீங்கள் கேட்கும் உதவியை செய்து உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்துவர். மேற்கு திசை பயணம் ஒன்று சிலருக்கு ஏற்படும். உத்தியோகம் செல்பவர்கள் சிறு சிறு தவறுகளை சரி செய்ய வேண்டி வரும். சொந்த தொழிலில் சுறுசுறுப்பாக இருப்பீர். வருமானம் குறைவாக இருக்கும். கூட்டு முயற்சியில் கவனம் தேவை. குடும்பம் சீராக நடைபெறும். கும்பராசி அன்பர்களே, உங்கள் விடா முயற்சியால் தடைகளை தாண்டி வழக்கமான வெற்றியை பெறுவீர். நண்பர் உதவியால் செய்யும் பணியில் வெற்றி கிட்டும். கையில் பணம் பொருளும். வடக்கு திசையிலிருந்து வருகின்ற செய்தி நன்மை தரும். வாக்கில் இனிமை சேர்ந்திடும். வாழ்வில் வெற்றி காண முடியும். உத்தியோகம் செய்பவர்களுக்கு பதவி உயர்வு இன்னும் சில நாட்கள் தள்ளி போகலாம். கவலைப்பட வேண்டாம். வருமானம் சரளமாக இருக்கும். சேமிப்புகள் பெருகும். சொந்த தொழிலால் சிலர் ஆதாயம் அடைவர். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் சேர்ந்தெடுக்கும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீர். செலவுகளை கட்டுப்படுத்துவீர். பெண்கள் வீண் பேச்சுக்களை குறைப்பது என்று நல்லது. கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். மீனராசி அன்பர்களே, உங்கள் சிறந்த அணுகுமுறையால் செயல்களால் வெற்றி காண்பீர். பெரியவர்கள் துணை உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். உங்களுக்கு மகான்களின் ஆசியும் கிட்டும். சிலர் மகான்களை தரிசிக்கவும் செல்வீர். தெய்வீக ஸ்தலங்களுக்கு செல்லவும் பிரசாதங்கள் பெறவும் வாய்ப்புண்டு. உத்தியோகத்தில் இருந்த தடை தாமதங்கள் பதவி உயர்வு போன்றவை விலகும். உங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு சூழ்நிலை சாதகமாக இருக்கும். தொலைந்த பொருள் சிலருக்கு கிடைக்கக்கூடும். குடும்பத்தில் சுகம் பெருகும். சுப நிகழ்ச்சிகள் நடத்த திட்டமிடுவீர். கடன்கள் கட்டுக்கடங்கி இருக்கும். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் தேடி வரக்கூடும். பங்கு சந்தை பயனுள்ளதாக அமையும். முதலீடுகள் லாபம் தரும். ராசி யோகராசி நிகழ்ச்சியில் ராசிக்கான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். மங்களானி பவந்து. நன்றி சுவாமிஜி. குரு கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் 12 ராசிகளுக்கான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். வணக்கம்.